வணக்கம் நண்பா. தளபதியோட வாரிசு படத்துக்கு வந்த ஒரு புது தளவலி அப்படின்ட்டு ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தளபதி இப்போ வாரிசு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு இப்போ ஹைதராபாத்தில் விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள இந்த படத்தோட ஒட்டுமொத்தமான படப்பிடிப்பும் முடிவுக்கு வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த வாரிசு படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதே டேட்ல தல அஜித்தோட படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப நியூஸ் வந்திருக்கு. ஹச் வினோத் டைரக்ஷன்ல அஜித் பாத்தீங்கன்னா இப்ப மூணாவது டைமா கமிட் ஆகி படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படம் ஃபர்ஸ்ட் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா படத்துல இன்னும் ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு அப்படிங்கறதுனால இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை பொங்கலுக்கு தள்ளி வச்சிருக்காங்க. சோ தல அஜித்தோட 61 மூவி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருக்கு. தல அஜித்தோட படம் மட்டும் இல்லாம பொங்கலுக்கு எக்கச்சக்கமான படங்கள் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. அதனால வாரிசு படத்தோட கலெக்ஷன் கொஞ்சம் அடி வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பீஸ்ட் படம் தளபதிக்கும் சரி தளபதியோட ரசிகர்களுக்கும் சரி ஒரு பெரிய வெற்றி படமா அமையல. அதனால வாரிசு படத்துக்கு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஆனா வாரிசு படத்து கூட ஏகப்பட்ட பெரிய படங்கள் போட்டி போட போகுது. சோ இது எல்லாத்தையுமே அடிச்சு வாரிசு படம் தம்சம் பண்ணுமா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.